அம்மா, இந்த சொல்லுக்கு இவ்வுலகில் ஈடு இணையில்லாத மாற்று வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அன்பின் வடிவம் அம்மா, அதை நான் சொல்வேன் அம்மா. அவள் யாரென்று தெரியுமா? அவள்தான் அன்னை மரியம்மா. வாழ்வில் வறட்சி தோன்றுகையில் வற்றாத சுனையாய் அவள் இருப்பாள். சோதனை நம்மை வாட்டுகையில் இயேசுநாதனை வேண்டியே மாற்றிடுவாள். கண்ணீர் கடலில் நீந்துகையில் கருணை படகாய் அவள் இருப்பாள். தாயே என்று வருபவருக்கு தஞ்சம் அளிப்பவளும் நம் தாய்தான். இப்படிப்பட்ட நம் அன்பு தாய் இன்று வில்லியனூரில் வீட்டிருந்து அருளாசி தருகின்ற வேளையில் அன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கும் திருத்தலம் எப்படி உருவாக்கப்பட்டது? வாருங்கள், சுமார் 133 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்வோம். தென்னிந்தியாவில் தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் வில்லியனூர் எழில் கொஞ்சும் மரங்கள், தோப்புகள், பறந்து விரிந்த வயல்வெளிகள் நிறைந்த அழகிய சிற்றூராகும். பழமை வாய்ந்த திருக்காமேஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில்கள் போன்றவை அமைந்திருக்கும் இந்த ஊரில் கிறிஸ்தவர்களுக்கென்று ஆலயம் அமைந்திருக்கவில்லை என்பதால் புதுச்சேரியில் அப்போதிருந்த மறைபோதக சபையினர் வில்லியனூரில் ஆலயம் அமைக்க வேண்டி சிறு நிலத்தினை கடந்த 1867 ஆண்டு விலைக்கு வாங்கினர். இந்த இடத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்போவதை அறிந்த சிலர் வழக்கம்போல் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்ததை தொடர்ந்து பிரச்சினைகள் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்கும் வகையில் ஆலயம் கட்டும் பணியினை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் புதுவையில் பிரபல மருத்துவ நிபுணரான லெப்பின்துறை என்பவர் தனது குழந்தைக்கு ஏற்பட்ட கொடிய நோயிலிருந்து விடுவித்து உயிர் பிச்சு அளித்த தேவ அன்னைக்கு நன்றியாக பொருளுதவி செய்தார். இதனை பெற்றுக்கொண்ட அப்போதைய மறைபோதக சபையினர் வில்வநல்லூர் என்று அழைக்கப்பட்ட வில்லியனூரில் தேவ அன்னைக்கு ஆலயம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அதற்கான ஏற்பாடுகளிலும் தீவிரம் காட்டினர். கடந்த 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலுள்ள மசபியல் குகையில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்த அன்னை மரியாள் நானே அமலோற்பவம் என்றதுடன் தனக்கு ஒரு கோயில் கட்டும்படி கூறியதன் தொடர்ச்சியாகவே லூர்துவில் புகழ்மிக்க ஆலயம் அமைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிந்திருக்கும். இதுபோன்ற காலகட்டத்தில்தான் வில்லியனூரில் கிறிஸ்தவ மிஷனுக்கு சொந்தமான நிலத்தில் லூர்து மாதா பெயரில் கன்னிமரியாளுக்கு மருத்துவர் லெப்பின் கொடுத்திருந்த தொகையினை கொண்டு ஆலயத்தை கட்டத் துவங்கினர். இதற்கு அப்போதிருந்த சிலரால் மீண்டும் எதிர்ப்பு கிளம்பியதைத் தொடர்ந்து கணுவாப்பேட்டை என்ற கிராமத்தில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பணம் கொடுத்து முறைப்படி பதிவும் செய்து கொண்டனர். இதற்கு பின்னர் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த போதிலும் தேவ அன்னைக்கு ஆலயம் கட்டுவதற்கான பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் ஆலயத்தை கட்டுவதற்குரிய பொருளுதவியை பெறுவதில் கிறிஸ்தவ பெரியோர்களும் மறைபோதக சபையினரும் அதிக தீவிரம் காட்டினர். ஆனால் போதுமான நிதி உதவி இல்லை என்பதால் ஆரம்பத்தில் சிலுவை கோவிலாக கட்டப்பட்டாலும் பொருளுதவி மற்றும் ஒத்துழைப்பின்மை காரணமாக கட்டுமான பணிகள் மீண்டும் மீண்டும் தொய்வடைய துவங்கியது. இதுபோன்ற சூழ்நிலையில் புதுச்சேரியில் ஏழைகளுக்கு தாராளமாய் உதவி செய்து வந்த புண்ணியவதி ஒருவர் வில்லியனூரில் அமையவுள்ள ஆலயத்திற்கு லூர்து அன்னையின் சொரூபம் வாங்கி வைக்க எண்ணியதுடன் அதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரமாக மேற்கொண்டார். ஆயிரத்தி 1877 ஆண்டு ஏப்ரல் 4 தேதி ஆலயத்தின் கட்டுமான வேலைகள் முடிவடைவதற்கு முன்பாகவே பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெரிய பெட்டியில் லூர்து அன்னையின் சுரூபம்
கப்பல் மூலமாக புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டதுடன் மிஷனுக்கு சொந்தமான இடத்தில் பாதுகாப்பாகவே வைக்கப்பட்டிருந்தது. கப்பலிலிருந்து அன்னையின் சொரூபத்தை இறக்கிய போது அது 3 முறை கீழே விழுந்த போதிலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது முதல் புதுமையாகவே அமைந்திருந்தது. இதற்கு பின்னர் குறிப்பிட்ட ஒரு நாளில் அப்போதிருந்த பேராயர் லெவனான் ஆண்டகை அவர்கள் லூர்து மாதா சொரூபத்தினை அச்சித்து புனிதப்படுத்த புதுச்சேரியில் உள்ள மக்கள் 3 நாட்கள் தரிசிக்கும் வகையில் அன்னையின் சொரூபத்தை மலர்களால் அலங்கரித்து பார்வைக்கு வைத்திருந்தனர். இதனிடையே 1877 ஏப்ரல் 7 அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சொரூபம் வைக்கப்பட்டு இராணுவ இசைக்கருவிகள் முழங்க வானவெடிகள் அதிர பவனியாக வில்லியனூருக்கு கொண்டு செல்லப்பட்ட போது நெல்லித்தோப்பு ரெட்டியார்பாளையம் கிறிஸ்தவர்கள் தேவ அன்னைக்கு பிரம்மாண்டமாய வரவேற்பு அளித்து தங்கள் உற்சாகத்தினை வெளிப்படுத்தினர். தற்போது அருமார்த்தபுரம் என்று அழைக்கப்படும் அருமார்த்த பிள்ளைச்சாவடியிலிருந்து சுல்தான்பேட்டை வழியாக வில்லியனூருக்கு தேவ அன்னையின் சொரூபம் கொண்டு செல்லப்படவிருந்த நிலையில் ஒரு சிலரின் எதிர்ப்பு இரு தரப்பினரிடையே கலகமாக வெடிக்க தேவ அன்னையின் சொரூபம் தானாகவே திரும்பி வேறு வழியை காட்டியது. தற்போது வி மணவழி என்று அழைக்கப்படும் பகுதி அப்போது குறுகிய பாதையாக இருந்த போதிலும் அவ்வழியாக மாதா சொரூபம் பவனியாக கொண்டு செல்லப்பட்டு கணுவாப்பேட்டை என்ற இடத்தில் பக்தர்களின் பார்வைக்காக பந்தலில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு பின்னர் ஆலயத்தின் பீடத்தில் அருட்தந்தை குய்யோன் தாவிதுநாதர் அவர்களால் தேவ அன்னையின் சொரூபம் தூக்கி நிலைநிறுத்தப்பட்டது. ஏப்ரல் 8 புதுச்சேரியின் பேராயர் மேதகு லெவனான் ஆண்டகை அவர்கள் திருமுறை ஒழுக்கங்களை நிறைவேற்ற அழகு மிகுந்த அன்னையின் சுரூபத்தை அர்ச்சித்து எபியில் அரியணை ஏற்றினார். கடந்த 1885 பேராயர் லெவனான் ஆண்டகை ரோமாபுரி சென்றிருந்த போது அப்போதிருந்த போப்பாண்டவர் 13 சிங்கராயரிடம் வில்லியனூரில் நடைபெறும் அற்புத அதிசயங்களை எடுத்துச் சொல்லி வில்லியனூர் புனித லூர்து அன்னைக்கு முடிசூட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதை அடுத்து வில்லியனூர் அன்னைக்கு முடிசூட்டுவதற்கான உத்தரவினை 1886 பிப்ரவரி 21 போப்பாண்டவர் 13 சிங்கராயர் வழங்கினார். இதனை தொடர்ந்து வில்லியனூர் புனித லூர்து அன்னைக்கு திருமுடி சூட்டப்பட்டதுடன் திருத்தலமாகவும் உயர்த்தப்பட்டது. ஆசிய கண்டங்களிலேயே சில சொரூபங்கள்தான் போப்பாண்டவரின் பெயரால் முடிசூட்டப்பட்டுள்ளன. அவற்றில் வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்தனை சொரூபமும் ஒன்றாகும். அன்று முதல் இன்று வரை வில்லியனூர் திருத்தலத்தின் பீடத்தில் வீட்டிருக்கும் அன்னை மரியாள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்து வருகிறார். லூர்து நகரில் தேவ அன்னை காட்சி கொடுத்த பிறகு கட்டப்பட்ட கோவிலுக்கு பின்னர் உலகிலேயே முதல் முறையாக லூர்து மாதா பெயரில் கோவிலும் கெபியும் கட்டப்பட்டுள்ள வில்லியனூரில் பிரான்ஸ் தேசத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த மசபியல் குகையிலிருந்து ஒரு சிறிய கல் தொண்டு பேராயர் வெண்மணி செல்வநாதர் ஆண்டகையின் முயற்சியால் ஆலய பீடத்தின் இடதுபுறம் உள்ள சுவற்றில் பதிக்கப்பட்டிருப்பதை
இன்றும் நாம் காண முடியும். இப்படிப்பட்ட அன்னையின் சுரூபம் லூர்து நகரில் காட்சிகளை பெற்ற புனித பெர்னதத்தின் நேரடி பார்வையில் தயாரிக்கப்பட்டு அவரது உறவினரான தார்ப்ஸ் அடிகளாரின் முயற்சியால் அரியணை ஏற்றப்பட்டது பெருமைக்குரிய விஷயமாகும்.